தற்போதைய அண்மை செய்திகளை பார்க்கலாம். ஒடிசா ரயில் விபத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. இதனை நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒடிசா ரயில் விபத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோரமண்டல் ரயிலின் ஏசி பெட்டியில் தூய்மை பணியாளர் எடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. கோரமண்டல் ரயிலின் ஏசி பெட்டியில் தூய்மை பணியாளர் ஒருவர் எடுத்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. தற்போது இதனை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், விரிவான தகவல்களை சொல்லுங்க. கடந்த 2ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து தமிழ்நாடு நோக்கி வந்து கொண்ட கோரமண்டல் ரயில் என்பது ஒடிசா மாநிலம் பாலசோர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாகனகா பசார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறிய ரயில் நிலையத்தின் அருகே பெரும் விபத்தை சந்தித்திருந்தது. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டுமல்லாமல் பெங்களூரிலிருந்து ஹவுரா நோக்கி சென்று கொண்டிருந்த மற்றொரு அதிவிரைவு ரயில் சரக்கு ரயில் மீது மோதியதுல இப்போது வரை 175 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக ஒடிசா மாநிலத்துடைய அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிற நிலையில 1000 மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்கப்பட்டு தொடர்ச்சியாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவரவர் சொந்த மாநிலங்களுக்கு எல்லாம் திரும்பி வருகிறார்கள். இந்த ரயில் விபத்து தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து தொடர்ச்சியாக 3வது நாளாக இன்றைய தினம் பாகனகா பசார் ரயில் நிலையத்திற்கு அருகே பல்வேறு விசாரணைகளை எல்லாம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தற்போது ஒரு வீடியோ என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த பாகனகா பசார் என்று சொல்லப்படக்கூடிய ரயில் நிலையத்திற்கு அருகேதான் இந்த விபத்து என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில விபத்து நடைபெறக்கூடிய நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 6:30 ஏழு மணியாக இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது. இந்த நிலையில தான் இந்த விபத்து நடைபெறுவதற்கு முன்னதாக ரயில் பெட்டியில ஏசி வகுப்பு பயணிகள் அந்த இருக்கையில் படுத்து இருப்பதும் அதே நேரத்தில் ரயில்வே ஊழியர்கள் அந்த ஏசி பெட்டியை சுத்தம் செய்யும் போது ஒரு ஊழியர் சுத்தம் செய்வதை மற்றொரு ஊழியர் தன்னுடைய செல்போன்ல வீடியோவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அந்த வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கும் போதே அந்த ரயில் விபத்து நேரிட்ட அந்த காட்சிகள் என்பது பதிவாகி இருக்கிறது. நொடி பொழுதுல மின்சாரம் என்பது உடனடியாக துண்டிக்கப்பட்டு அந்த அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அலறக்கூடிய காட்சிகள் என்பது அந்த வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. தற்போது இந்த வீடியோ என்பது ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு தனியார் செய்தி நிறுவனத்தின் வாயிலாக வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது அந்த வீடியோ நமக்கும் கிடைத்திருக்கிறது. அந்த வீடியோவுடைய காட்சிகளை பொறுத்த மட்டுமே அந்த ரயில் விபத்து நடந்த காட்சிகளை விட இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய காட்சிகள் என்பது சற்று பதற்றம் அதிகரிப்பதாக தான் நம்மால் பார்க்க முடிகிறது. விபத்து நடந்து 4-5 நாட்களை கடந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது சிபிஐ இந்த வழக்கை விசாரணை செய்து வரக்கூடிய நிலையில இந்த வீடியோ சிபிஐ விசாரணைக்கு உறுதுணையாக இருக்கும் என்றுதான் செய்தி நிறுவனங்களால சொல்லப்படுகிறது. தற்போது இந்த வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்கள்ல அதிக அளவு பகிரப்பட்டு வருகிறது. ஒடிசா ரயில் விபத்தின் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.